தே குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்த மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் பாடல் 86. துளிக்கும் பனித்திவளை சிதற குடைந்தாடு துறையில் துறை தமிழோடும் தொன்மறை தெளிக்கும் கலைக்கொடியனும் துணை தோழி மூழ்கி புணன்மடுத்து ஒழிக்கும் பதத்து மற்றவளென அணப்பெடையை ஓடி விடிப்பதம்மை ஒன்பரி புறத்துணியும் மடனடையும் வவ்வினது உணர்ந்து பின் தொடர்வதேப்ப நெளிக்கும் தரங்க பெருங்கங்கை உடன் ஒட்டி நித்தில பந்தாடவும் நிறைமணித்திரளின் கழங்காடவும் தன் நெடுந்திரை கையெடுத்து விழிக்கும் விருந்தன் துறைக்கடவுள் வைகை நெடு வெள்ளநீர் ஆடியருளே விடை கொடியவர்க்கொரு கயற்கொடி கொடுத்த கொடி வெள்ளநீர் ஆடியருளே. இதன் பொருள் குளிர்ந்த திவளைகள் சிதற நீராடும் குளிர்ந்த துறையில் பல துறைகளையுடைய தமிழுடன் பழமையான வேதங்களையும் தெளிவுறுத்தும் கலைமகள் என்னும் துணைவியான தோழி குளித்து நீருள் பாய்ந்து மறையும் காலத்தில் அக்கலைமகள் என்று எண்ணி நீ பெண் அன்னத்தை பிடிப்பது தாயே நின் ஒளியுடைய சிலம்பின் ஒளியும் மடநடையும் கவர்ந்து கொன்றது என்று எண்ணி அதனை பிடிப்பதை போல் தோன்ற வளைந்து வரும் பெரிய அலைகளையுடைய கங்கையுடன் பந்தயம் கூறி முத்து பந்தாடவும் வரிசையான மணிக்கூட்டத்தால் அமைந்த கழற்சிக்காய் ஆடவும் தன் நெடிய அலையாகிய கையை உயர்த்தி அழைக்கின்ற பெரிய குளிர்ந்த துறைகளையுடைய கடவுள் தன்மை பொருந்திய வைகை ஆற்றின் வெள்ளத்தில் நீராடி அருள்வாயாக. காளை கொடியையுடைய சிவபெருமானுக்கு மீன் கொடியை தந்தவளே நீராடி அருள்வாயாக என்பதாகும்.